அனைவருக்கும் வணக்கம். இந்த ஊர் வந்து அரிகேசவநல்லூர். அரிகேசவநல்லூர்ன்ற ஊரில் வந்து அரியநாத சுவாமி, பெரிய நாயகி அம்பாள் கோவில் ஒன்று, சிவன் கோவில் ஒன்று இருக்கு. இந்த சிவன் கோவில் வந்து 1500 வருடம் பழமையான கோவில். இந்த கோவில் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்து ஊரான அரிகேசவநல்லூர் அப்படின்ற ஊரில் இருக்கு. இந்த கோவிலில் வந்து சனி பகவான் துணைவியாக இருக்கும், அவரோட குழந்தையான மாந்தி தேவிக்கும் இந்த கோவிலில் வந்து சிலை வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, குபேரபுரி அப்படின்றத பழங்காலத்தில் இந்த ஊரையே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஊருக்கு வந்து குபேரர் வந்து வழிபட்டதாக வரலாறு இருக்குது. இந்த ஊரில் வந்து 2007 வருஷத்தில் வந்து இந்த குபேரரை வந்து இந்த கோவில் வளாகத்தில் பூமிக்கு அடியிலிருந்து இந்த குபேரர் சிலையை எடுத்திருக்காங்க. பிள்ளையாரோட சிலையும் எடுத்திருக்காங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில். பூமிக்கு அடியில் எத்தனையோ ஆண்டுகள் பூமிக்கு அடியில் இருந்த குபேரர் சிலையை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குபேரர் சிலை வந்துட்டு சிலையாக இந்த கோவிலில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த குபேரர் சிலை, 2007 எடுக்கப்பட்டது. எல்லா சிலைகள் மேலேயும் துணி எதுக்கு போர்த்திருக்காங்கன்னா, 120 வருஷம் கழித்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கான பணிகள் தான் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. சனீஸ்வனுடைய மனைவியான ஜேஷ்டாதேவி அம்பாள் இந்த கோயிலில் தன்னுடைய கையில் 2 குழந்தைகள் வச்சுருக்காங்கண்ணா. வலது கையில் இருக்கிறது தான் எருமை முகமும் மனித உடலும் கொண்ட புலிகள் என்று சொல்லக்கூடிய மாந்தன் வலது கையிலும், அவள் தங்க மாந்தினி இடது கையிலும் வச்சுருக்காங்கண்ணா. சரியாண்ணா, அந்த காலத்தில் சோழர்களுடைய குலதெய்வமாக இருந்ததும் இந்த தவ்வை என்று சொல்லக்கூடிய மாமுகடி தவ்வை சேட்டை என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டாதேவி அம்பாள் தான். முதல்ல பார்க்கடலை கடையும் போது வந்த ஆழகால விஷயமும் வந்தவங்க தான் அந்த ஜேஷ்டாதேவி அம்பாள். ரெண்டாவதாக வந்தவங்க தான் அந்த லக்ஷ்மி தேவி அம்பாள் சொல்லுவாங்கண்ணா. ஜாதகத்தில் மாந்தி தோசை இருந்ததுன்னா அந்த மாந்தி தோசத்திற்கான பரிகார ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். ஏன்னா குளிகை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நம்ம செய்ய வைக்கிறதுனால, இந்த குளிகனுக்கு நம்ம பூஜை பண்ணுறதுனால வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கி நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறது ஒரு சம்பிரதாயமாக தான் இந்த கோயில் பண்ணிட்டுருக்காங்க. சரியா, திருக்குறளே திருவள்ளுவரே இந்த அம்பாளை பற்றி ஒரு திருக்குறள் இருக்காங்க. மடியுலான் மாமுகடி என்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளே வரும். சுமங்கலி பெண்கள் காத்தாலிருந்து வாசல் தெளித்து கோலம் போட்டால் தான் லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு வருவா. அப்படி இல்லாமல் இருந்தால் மூத்த தேவியான மூத்தவள் என்று சொல்லக்கூடிய மூத்த தேவி தான் காலப்போக்கில் மூதேவியாக மாறிடுச்சுன்னா, அப்போ அந்த மூத்தவள் மூத்த தேவி மூதேவி வீட்டுக்குள்ளே வந்துடுவா. சுமங்கலி பெண்கள் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அம்பாள் தான் இந்த அம்பா. சரியாண்ணா, அதனால இந்த அம்பாளுக்கு 14 பேர் இருக்குது. தஞ்சாவூர் பக்கத்தில் திருநாரையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இந்த சனீஸ்வரன், இந்த அம்பாள், இந்த 2 குழந்தைகளும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாந்தீஸ்வரர், இந்த மாந்தி வழிபட்ட ஸ்தலம் திருவாலங்காடு சொல்லக்கூடிய ஊரில் மாந்தீஸ்வரர் வழிபட்ட லிங்கமே இங்க இருக்கு. மாந்தி தோஷத்துக்கான நம்பர் 1 ஸ்தலம் அதுதான் திருவாலங்காடும், அதுவும் இருக்கு. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த இந்த கோவிலில் இந்த ஜேஷ்டாதி அம்பாள் இருக்கிறது ஒரு ரொம்ப விசேஷமான.
நன்றி.